வெல்கம் டு சாய்ஸ் டிஷ்ஷஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது வெஜிடேபிள் பன்னீர் பிரியாணி. அதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்ப்போமா? 3 பெரிய வெங்காயம், 4 தக்காளி, 5 பச்சை மிளகாய், கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், பன்னீர், புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், 2 அளவுக்கு பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கேன், ஜிஞ்சில் 1, 5 லவங்கம், பட்டை, ஏலக்காய், ஸ்டார், பழம், நெய், தயிர். இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணலாம். இப்போ அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணலாம். இது காஞ்சி வந்தோடனே பிரியாணி இலையை ஆட் பண்ணலாம். பட்டை, ஸ்டார், ஏலக்காய், லவங்கம், இது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம ஆனியன் இதில் ஆட் பண்ணலாம். நம்ம ஆனியன் ஆட் பண்ணாச்சு. இப்போ நல்லா வதக்குங்க. ஆனியன் நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம 5 பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். இதில் இப்போ நம்ம கேரட் பீன்ஸ் இதில் ஆட் பண்ணலாம். இப்போ காலிஃப்ளவர் இதில் ஆட் பண்ணலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இதை நம்ம நல்லா வதக்கலாம். இது நல்லா வதக்கிட்ட அப்புறம் நம்ம பன்னீர் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம பன்னீர் இதில் ஆட் பண்ணலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு இதில் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணலாம். இது நம்ம நல்லா கலக்கலாம். கலக்கிட்டவுடனே புதினாவை இதில் ஆட் பண்ணலாம். புதினா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் 2 அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1 அளவுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி, 2 அளவுக்கு 3 கிளாஸ் தண்ணி. இப்போ இதில் நம்ம 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணலாம்.
நல்லா கொதி வந்தோனே இதை ஆட் பண்ணலாம். நல்லா கொதி வந்துச்சு, இப்போ நம்ம இதை பாஸ்மதி அரிசி ஆட் பண்ணலாம். அரிசி நல்லா கலக்கிட்டு இப்போ நம்ம ஒரு லெமனை இதில் பிழிஞ்சி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். மூணு விசில் வந்தோடனே அஞ்சு நிமிஷம் இது ஸ்லிம்ல வச்சுக்கோங்க. அடுப்பை 3 to 4 விசில் வந்துச்சு, 5 minutes ஸ்லிம்ல வச்சு ஆஃப் பண்ணியாச்சு. சுவையான வெஜிடேபிள் பன்னீர் பிரியாணி ரெடி. இந்த பன்னீர் பிரியாணியை தயிர் பச்சடியோட சாப்பிட்டோம், செம்ம காம்பினேஷன். நம்மளுடைய சுவையான பன்னீர் பிரியாணி ரெடி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அமுத்துங்க. அப்பதான் நாங்க போடுற உங்களுக்கு நியூ ரெசிபிஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.